அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலுமாக நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனமானது மத்தேயு சுவிசேஷம் 5:44 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டுமானால், பிதாவுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டுமானால், பிதா எவ்விதமாக நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையையும் சூரியனையும் உதிக்க பண்ணுகிறாரோ, மழையை பெய்ய பண்ணுகிறாரோ, அவ்விதமாகவே நீங்களும் உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களை சிநேகிக்கிற மக்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவில்லானால் நீங்கள் விசேஷத்தில் செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவுள் என்று இயேசு கூறுகிறார். நீங்கள் தேவனுடைய வாழ்க்கையிலே பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினார் உங்கள் சத்துருக்களை நேசிக்க வேண்டும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களை நிந்திக்கிற மக்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிற மக்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு நீ ஆகாரம் கொடு, உன் சத்துரு தாகமாய் இருந்தால் அவனுக்கு நீ தண்ணீர் கொடு. இப்படி செய்வதனால் அவனுடைய தலையில் நீ அக்கினி தழலை கொட்டினது போல காணப்படும் என்று அவர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளினமாய் உங்களுக்கு யார் யாரெல்லாம் சத்துருக்களாய் இருக்கிறார்கள், உங்களுக்கு யார் யாரெல்லாம் விரோதிகளாய் இருக்கிறார்களோ அவர்கள் பெயரையெல்லாம் நீங்கள் எழுந்து வைத்து இன்றையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். அவர்களை ஆசீர்வதிங்க என்று நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், நீங்கள் பூரண சர்க்குணராய் மாறுவீர்கள். பிதா உங்களை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களை இன்னும் இன்னுமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே சத்துருக்களை நேசிக்க ஒரு உள்ளத்தை தாங்க, சத்துருக்களுக்காக ஜெபிக்க ஒரு உள்ளத்தை தாங்க, சத்துருக்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டு சமத்தில் ஜெபித்து இந்த காரியத்தை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.